பேக் டு பேக்கர்ஸ் அண்ட் குக்கர்ஸ். இன்னைக்கு நம்ம பேக்கர்ஸ் அண்ட் குக்கர்ஸ்ல என்ன பார்க்க போறோம்னா, காலிஃப்ளவர் அதாவது கோபி மஞ்சூரியன் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ நம்ம செகண்ட் ரெசிபி வித் த காலிஃப்ளவர் பண்ண போறோம். அது என்னன்னா காலிஃப்ளவர் சில்லி தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ நம்ம வந்து அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்துடலாம். ஜஸ்ட் நம்ம இப்போ வந்து ஜஸ்ட் இந்த நார்மல் பொருள் வச்சுலாம் கோட் பண்ணிவிட்டு அப்புறம் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சில்லி பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ப்ரொசீஜர், அதாவது கோபி மஞ்சூரியன் பண்ண மாதிரி தான் நம்ம இதுலேயும் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு அந்த கோட் பண்ணுற பொருள்லாம் பார்த்தா, சால்ட், ரவை. நம்ம ரவையை வந்து இப்போ நம்ம மிக்சியில் அடிக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா ரவை வந்து ரவையில் உங்ககிட்ட இல்லைன்னா மைதா யூஸ் பண்ணலாம், மைதா உங்ககிட்ட இல்லைன்னா ரவை யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ரைஸ் ஃப்ளோர், கரம் மசாலா, கார்ன் ஃப்ளோர், ரெட் சில்லி பவுடர், அப்புறம் பெப்பர், அப்புறம் தண்ணி. ஸோ இதோட இது வந்து நான் இதோட குவான்டிட்டிலாம் போடும் போது சொல்கிறேன். ரவையை அரைச்சிடலாம். நம்ம இப்போ வந்து காலிஃப்ளவரை வந்து கோட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா 250 கிராம். இது வந்து சுடு தண்ணியில் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கிற தண்ணியில் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு போல் வந்து நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் வச்சுருந்தா சோக் பண்ணியிருந்தா வந்து மஞ்சள் தூளும் உப்பு மறக்காமல் போட்டுருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் வந்து அதோடய பூச்சியெலாம் போயிடும், மஞ்சள் தூளும் பார்த்தீங்கன்னா. வந்து காலிஃப்ளவர் போடுறதுக்கு முன்னாடி பவுலில் காலிஃப்ளவர் வந்து நம்ம கடைசியாக தான் போடுவோம். ஸோ கைஸ், நான் உங்களுக்கு ஜஸ்ட் காமிக்கிறதுக்காக நான் காலிஃப்ளவர் போட்டு காமிச்சேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு 4 டேபிள்ஸ்பூன் மிக்சியில் அரைச்ச ரவை, அதுக்கப்புறம் அதே 4 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், இப்போ 1 டேபிள்ஸ்பூன் ரைஸ் ஃப்ளோர். பார்த்தீங்கன்னா இது இப்போ 3 பொருள் போட்டாச்சு. 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, இப்போ போய் கை கழுவிடுறோம். கரம் மசாலா 1 டீஸ்பூன். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு விஸ்கர் ஆல விஸ்க் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு, இப்போ பார்த்தீங்கன்னா பெப்பர் கொஞ்சமா, உங்களுக்கு தேவையான அளவு போட்டுடலாம் பெப்பர் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு தண்ணி, இதை பார்த்தீங்கன்னா தண்ணியை ஊற்றிக்கிட்டே வந்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அந்த தண்ணி வந்து கரெக்டான அளவு வந்து உங்களுக்கு தெரியும். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக ஊற்றிடாதீங்க, வந்து ஒரு செமி சாலிடாக தான் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நார்மல் வந்து நார்மல் மாவா மாதிரி தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ வந்து தண்ணியும் மாவும் சேர்ந்து ஒரு செமி சாலிடாக ஒரு ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, மறக்காம இது கொஞ்சம் ஊற்றிக்கலாம்.
ஊற்றிடுறாங்க, ரொம்ப தண்ணியாயிடும். அப்புறம் அப்புறம் ஒழுங்காக கோட் ஆகாது. இப்போ இதை வந்து என் கையால் எடுத்து போடணும். கொஞ்சமாக வந்து அந்த அலசின தண்ணி கொஞ்சமாக வருது. இப்போ இதை வந்து நல்லா கோட் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம பிரிச்சிடலாம். பண்ணிட்டு இதில் வந்து 1/4 டீஸ்பூன் மஸ்டர்ட், அதாவது கடுகு, 1/4 டீஸ்பூன், 2 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், வெங்காயம் வந்து 2, வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனிஷ் மாதிரி ஆகும். போட்டுக்கலாம், ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தேவையான மசாலாஸ்லாம் போட்டுடலாம். பிஞ்ச் 1 பிஞ்ச் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் குமின் பவுடர், கரம் மசாலா 1 டீஸ்பூன், ரெட் சில்லி பவுடர். நம்ம ஃப்ரைடு காலிஃப்ளவர்லாம் போட்டுருவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பேக்கர்ஸ் அண்ட் குக்கர்ஸ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ நம்ம இப்போ 139 இருக்கோம், இன்னும் 11 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் நம்ம இப்போ 150 ரீச் பண்ணிடுவோம். செஞ்சுரி அண்ட் ஹாஃப் செஞ்சுரி. ஸோ நம்ம அதை ரீச் பண்ணிடுவோம், சீக்கிரமாகவே நம்ம அதை ரீச் பண்ணிடுவோம்னு நம்ம நம்புகிறோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.